ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக்? இன்றைக்கி என்ன வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி ஸ்டைலில் உப்பு அவியல் மீன் குழம்பு. அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த குழம்புக்கு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரத்தை நம்ம பச்சை மிளகாவை வச்சு தான் ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 7-8 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு 2-3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த உப்பு அவியல் மீன் குழம்பை வந்து நான் மண்பானையில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக மண்பானை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நிறையா ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கார்லிக், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கார்லிக்கில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் ஈஸியாக குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை வதக்க போகிறேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நீங்கள் வதக்குங்க, சீக்கிரமாக குக் ஆயிரும். இது வந்து தூத்துக்குடியில் வந்து பண்ணக்கூடிய மீன் குழம்பு. அந்த ஊருக்காரங்க இந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா மத்தி மீன், சால மீன் இது ரெண்டையும் வச்சு இந்த மீன் குழம்பு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வெலை மீனை வச்சு இந்த மீன் குழம்பு பண்ணுறோம். இப்போது புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு வாட்டரை இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ மீன் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலான்னு சொல்லி காட்டுறேன். ஒரு 5-6 பல்லு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த அளவுக்கு மீன் வந்து இன்றைக்கி குழம்புல ஆட் பண்ண போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது. குழம்பு நல்லா கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தடவை செஞ்சு எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு உங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்களா, அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.